நல்ல வசதியான இடம்னு சொன்னாங்களா, அது வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக குழந்தைய வந்து வைக்கணும், இந்த சாயலில் இருக்கணும், மார்பில் வாய்ப்பகுதி இங்கே இருக்கணும், கால் பகுதியில் இருக்கணும், கீழே இடுப்பை பார்த்து இருக்கணும், சரியா? அந்த மாதிரி தான் வச்சு எப்போவுமே அதுதான் வந்து பொசிஷன், அப்படி தான் கொடுக்கணும். பால் கொடுத்தவொடனே என்ன செய்யக்கூடாது, குழந்தைய உடனே கீழே போட்டக்கூடாது, கட்டி கொடுத்து போடணும், சரியா? அந்த குழந்தைக்கு ஏப்ப வர்ற வரைக்கும் மேலே தூக்கி பால் கொடுத்துட்டு மேலே தூக்கிட்டு நல்லா தடி கொடுக்கும் போது, தட்டி கொடுக்கும் போதே அந்த குழந்தைங்களுக்கு ஏப்ப வர பால் கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கு, அந்த ஏப்ப வர வரைக்கும் குழந்தைங்களும் நம்ம படுத்து போடக்கூடாது. நிறைய இடத்துல அந்த மாதிரி குழந்தைங்க படுத்து வச்சதுனால நம்ம கொடுக்குற பால் வந்து நம்ம மூச்சு குழந்தை இதில் போயிட்டு அடைச்சிட்டு அந்த குழந்தைங்க மூச்சில் எடுக்க முடியாமல் மூக்கு வழியாக அந்த பால் வந்து நிறைய குழந்தைங்க இறந்துருக்கு. அதை நம்ம இப்போ சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நம்ம அதெல்லாம் ஆகாமல் பாதுகாப்பு பண்ணணும்னா அதுதான் அப்படிதான் பண்ணணும். சரியா, போட்டு மேலே நல்லா பால் கொடுக்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி இருக்கும் தனியாக அந்த குழந்தைங்களுக்கு. தனியாக நம்ம எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்க போகிறோம், சரியா? அந்த குழந்தை வேலைக்கு போகிறவங்க கூட நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த குழந்தைக்கு வேண்டிய ஒரு சிறப்பு மட்டுமே ஆக போகிறது.